டிசம்பர் 16, 1995 யூஎஸ்ல பிராவோ ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆத்து கிட்ட சில பேர் நின்று குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் ஏதோ ஒண்ணு ஓரமா கரை ஒதுங்கறத இவங்க பாக்குறாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் பார்க்கும் போதுதான் அது ஒரு சடலம் அப்படின்னு இவங்களுக்கு தெரியுது. அந்த சடலம் டிரெஸ்ஸே இல்லாத நிலைமையில முகம்லாம் சதைக்கப்பட்டு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அந்த சடலத்தோட உடம்புல ஒரே ஒரு ஷூ மட்டும்தான் போட்டிருந்திருக்கு, அதுவும் ஒரே ஒரு கால்ல மட்டும்தான் போட்டிருந்திருக்கு. உடனடியே இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இந்த சடலம் யாருடையது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த சடலத்தோட முகம் ரொம்ப மோசமா சிதைக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அது யார் அப்படின்னு தெரியாம போயிருது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சடலத்தை பார்த்தப்ப இது ஒரு பெண்ணுடைய சடலம் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் உடனடியே அந்த பெண்ணுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இறந்து போய் கிடந்த அந்த பொண்ணு யாரு, யார் இதை பண்ணிருப்பா, இதனால இப்படி இவ்வளவு மோசமா அவங்களோட முகத்தை இவன் சிதைச்சிருக்கான், இதை பண்ணது யாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இந்த சடலத்தை செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் ஒரு 10 to 12 hours உள்ளதான் இறந்திருக்கணும். அதாவது December 15 night 9 பக்கமா தான் இவங்க இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது விபத்து கிடையாது, இந்த பொண்ணு யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு, இந்த பொண்ணுடைய தலையில ஏதோ ஒரு பொருளை வச்சு ரொம்ப பலமா அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதனால இவங்களோட தலையில இருந்து நிறைய ரத்தம் போய் தான் இவங்க இறந்து போயிருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இவங்களுடைய முகம் ரொம்ப மோசமா சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால போலீஸ்க்கு இது யார் அப்படின்னு சொல்லி அடையாளமே தெரியாம போயிருக்கு. ஆனா அந்த பொண்ணோட கையில ஒரு டாட்டூ போட்டிருந்திருக்கு. அந்த டாட்டூவை போலீஸ் ஆபீசர்ஸ் போட்டோ பிடிச்சி பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வெளியிட்டு, இந்த மாதிரி கையில டாட்டூ போட்டிருக்க யாராச்சும் உங்க வீட்டுல மிஸ் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி இவங்க போட்டோ வெளியிட்ட ஒரு நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டீனேஜ் பையன் ஒருத்தன் வரான். போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த டாட்டூவை நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃபிரெண்டான ட்ரேசி தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம ட்ரேசி 2 days காணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்கான். உடனடியாக போலீஸ் ஆபீசர் ட்ரேசியோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி இவங்க போனப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா, இவங்க வீட்டுக்கு போனப்ப அங்க ட்ரேசி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க தான் ட்ரேசி அப்படின்னு கேட்டுட்டு ட்ரேசியோட அம்மா கிட்ட இந்த டாட்டூவை காட்டியிருக்காங்க. இந்த டாட்டூவை பார்த்த இவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆகி, இந்த டாட்டூ போட்டிருக்கிறது ட்ரேசி கிடையாது, ட்ரேசியோட தங்கச்சி கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த கிறிஸ்டல் இவங்களுடைய 2nd பொண்ணு, இவங்களுக்கு 17 ஆகுது. 2 days முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆனா திரும்பி வரவே இல்லை. இன்னைக்குள்ள வீட்டுக்கு வரல அப்படின்னா நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன், என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த பொண்ணுடைய அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு போய் அந்த பெண்ணுடைய சடலத்தை காட்டுறாங்க. இதை பார்த்த இவங்க அம்மா இது கிறிஸ்டலின் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுருக்காங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சடலம் யாருது அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கொலையை பண்ண கொலகாரன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஆத்துக்கிட்ட எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட போறாங்க. இப்படி போனதுல அந்த ஆத்துக்கு கொஞ்சம் மீட்டர் தள்ளி ஒரு கல்லு கிடக்கிறத பாத்துருக்காங்க. இந்த கல்லு ஒரு கிரைனட் கல்லு, இது ரத்த கரையோட கிடைச்சிருக்கு. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கிரைனட் பாறை எடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க அந்த பாறையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இது கிறிஸ்டலினுடைய ரத்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியுது. இதுக்கப்புறமா இந்த பாறையுடைய வடிவத்தையும் இவங்க தலையில அடிபட்டிருக்கிற அந்த பேட்டர்னையும் வச்சு பாக்குறப்ப இந்த கல்லை வச்சுதான் இவங்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத 100% கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஒரே ஒரு பாறை தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப கிடைச்ச ஒரே ஒரு எவிடன்ஸ். ஆனா அந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸால இந்த ஒரே ஒரு பாறையை மட்டும் வச்சு யார் கொலைகாரன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கொலையை யார் யாரெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க சந்தேகப்பட்டதுல முக்கியமான முதலாளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டலினுடைய பாய் ஃப்ரெண்ட். ஏன்னா அந்த பொண்ணு கிறிஸ்டலினே இது ட்ரேசி அப்படின்னு சொல்லி எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும். ஸ்டேட்டா கிறிஸ்டலின் அப்படிங்கிற இவங்களோட நேமே சொல்லியிருக்கலாமே, எதுக்காக இவங்களுடைய அக்காவோட நேமை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு சந்தேகம் வருது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் கிறிஸ்டலினுடைய பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இறந்து போன கிறிஸ்டலின் அவங்களுடைய அக்காவோட நேமான ட்ரேசியை அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டலின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட என் பேரு தான் ட்ரேசி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்களாம். இது எல்லாமே இவங்களோட பாய் ஃப்ரெண்டை விசாரிச்சப்ப தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டலின் இறந்து போனதா சொன்ன அந்த டைமிங்ல இவங்களோட பாய் ஃப்ரெண்டு ஊர்லேயே இல்லை அப்படின்ற விஷயமும் தெரியுது. இதனால இவங்களோட பாய் ஃப்ரெண்டை இந்த கேஸோடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து வெளியேற்றிடுறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் கிறிஸ்டலினுடைய அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா
எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல கிறிஸ்டலின ஒரு டாக்ஸி டிரைவர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதனால உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த டாக்ஸி டிரைவரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி பண்ண விசாரணையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிறிஸ்டலினா ரொம்ப பிடிச்சிருந்தது, இதனால நான் ரொம்ப நாள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஏமேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கள ஃபாலோ பண்றதுனால நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டாக்ஸி டிரைவர் தான் இந்த தப்பை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இல்ல. இதனால அந்த டாக்ஸி டிரைவரை போலீஸ் ஆபீசர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த எல்லா இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தும் கிறிஸ்டலினா கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு க்ளூவும் போலீஸ்க்கு கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த சமயம் யார் மேலையும் சந்தேகமும் இல்லை. இவங்க கிட்ட இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த கிரைனைட் பாறை மட்டும்தான். அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் வச்சு எப்படி கொலகாரனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமா முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால இந்த கேஸ் அதுக்கு மேல கொஞ்சம் கூட மூவ் ஆகாம அதே இடத்துல நின்று இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியாவே மாறிடுது. இந்த கேஸும் க்ளோஸ் ஆயிருது. இப்படி 18 வருஷம் ஆகுது, இந்த கேஸ் ஒரு கோல்டு கேஸா மாறுது. இந்த 18 வருஷம் கழிச்சு க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த எல்லா கேசஸையுமே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரீவிசிட் பண்றாங்க. அதனால 2013 கிறிஸ்டலினுடைய கேஸ மறுபடியும் எடுக்கிறாங்க. இந்த கேஸ கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி பார்த்ததுல அந்த ஒரே ஒரு பாறை மட்டும் தான் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. இந்த ஒரு பாறையை வச்சு எப்படி கொலகாரனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களும் யோசிச்சிருக்காங்க. அந்த சமயம் ஃபாரன்சிக்கும் சரி டெக்னாலஜியும் சரி பயங்கரமா டெவலப் ஆயிருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் குழப்பமா இருந்த இந்த சமயம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலகாரன் தொட்ட அந்த பாறை இருந்தா போதும், அந்த பாறையை வச்சு அந்த கொலகாரனுடைய டிஎன்ஏ எடுக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எப்படி கொலகாரன் தொட்ட ஒரு பாறையை வச்சு கொலகாரனோட டிஎன்ஏ நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த பொருளை தொட்டாலும் சரி அதுக்குள்ள நம்மளோட செல்ஸ் எங்கேயாச்சும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு. இந்த கேஸ்ல இந்த பாறையை அந்த கொலகாரர் ரொம்ப டைட்டா புடிச்சுதான் மூஞ்சி சதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கண்டிப்பா அந்த பாறையில அந்த கொலகாரனோட செல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை எடுத்துடுவாங்க நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த பாறையை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதுல கிடைச்ச அந்த செல்ஸ் எல்லாம் வச்சு அந்த கொலகாரனுடைய டிஎன்ஏவை கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் தொடரும் போது அந்த செல்ஸ் எல்லாம் அதுல ஸ்ப்ரெட் ஆகும். அந்த செல்லு வச்சு டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிற இந்த டெக்னாலஜியோட பேரு டச் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜியை வச்சு தான் இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இருந்த கேஸ்ல இப்ப கொலகாரனுடைய டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. அடுத்து கொலகாரன் தான். உடனடிய போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டாக்ஸி டிரைவரோட டிஎன்ஏவையும் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட டிஎன்ஏவையும் எடுத்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல அந்த பாறையில இருந்து கிடைச்ச அந்த டிஎன்ஏ இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. இது மட்டும் இல்லாம இவங்க விசாரிச்ச எல்லாத்து கூட அந்த டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த டிஎன்ஏ யாரு கூடயுமே மேட்ச் ஆகல. இவ்வளவு கஷ்டப்பட்டு 18 வருஷம் கழிச்சு கொலகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிச்சும் எந்த ஒரு யூஸும் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த டிஎன்ஏ எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ டேட்டாபேஸ்ல ஃபீட் பண்றாங்க. அதாவது யுஎஸ்ல டிஎன்ஏ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. இதுக்குள்ள குற்றவாளிகள் சந்தேகப்படுறவங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு போனவங்க எல்லாரோட டிஎன்ஏ சாம்பிளையும் எடுத்து அந்த டேட்டாபேஸ்க்குள்ள ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். இதனால இவங்க அந்த கிரைனைட் பாறையில கிடைச்ச அந்த டிஎன்ஏ எடுத்து இந்த டேட்டாபேஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வேற யார் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாத்துருக்காங்க. இப்படி இவங்க டிஎன்ஏ அப்லோட் பண்ணி பார்த்ததுல அது ஜோசப் மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தரோட 100% மேட்ச் ஆயிருந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஜோசப் யாரு இப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா புடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செக் பண்ணதுல ஜோசப் அப்படின்றவன் ரொம்ப மோசமான ஒரு கொலகாரன் அப்படின்னு தெரிய வருது. அதிலும் பொண்ணுங்க கிட்ட பல முறை தவறா நடந்துகிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1980 ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அவர் ஜெயில தான் இருந்திருக்காரு. பல வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இப்ப அவர் புளோரிடால இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. இப்ப ஜோசப் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆகுச்சு அப்படின்றத மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம டைரக்டாவே ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துறணும் அப்படின்னு சொல்லி ஜோசப்புக்கே தெரியாம ஜோசப்க்கு பின்னாடி நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜோசப் ஒரு கடல் நின்னு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் ஸ்மோக் பண்ணி முடிச்சிட்டு அந்த சிகரெட்டோட துண்டை கீழே போட்டிருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சிகரெட் பட்டை கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த சிகரெட் பட்ல இருந்த டிஎன்ஏ, அந்த கிரைனைட் பாறையில இருந்த டிஎன்ஏ, இந்த டேட்டாபேஸ்ல இருந்த இந்த டிஎன்ஏ, இது மூணுமே ஒரே டிஎன்ஏன்னு தெரியுது. இதனால இது 100% ஜோசப் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டலுடைய கொலை நடந்ததா சொல்லப்பட்ட அந்த 1995 ஜோசப் ஜெயில இருந்து பரோல்ல வெளியில வந்திருக்காரு. இப்படி வெளியில வந்த இவர் ஒரு ட்ரக் டிரைவரா இருந்திருக்காரு. அதுவும் கிறிஸ்டலின் தங்கியிருந்த அதே பகுதியில தான் இவர் ட்ரக் டிரைவரா இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் அந்த பகுதியில ட்ரக் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் இவர் கிறிஸ்டலினை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே கிறிஸ்டலினை கடத்தி அந்த ட்ரக்குள்ள போட்டு அந்த ரிவர் கிட்ட கொண்டு போயிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல இருந்து இந்த கிரைனைட் பாறை எடுத்துட்டு பலமா கிறிஸ்டலினோட
தலையிலே அடிச்சு கொண்டிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்களோட முகத்தை பயங்கரமா சதிச்சிருக்காரு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சடலத்தை அப்படியே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்ச இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட், இந்த கொலகாரனை விசாரிச்ச இந்த ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு ஜோசப் தான் கொலகாரன் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆகுது. இவருக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் சால்வ் ஆயிருக்கு, அதுவும் ஒரே ஒரு கிரைனைட் பாறையை மட்டும் வச்சு. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இந்த கேஸ் மூலமா நம்மள சுத்தி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.